அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரார்த்தனைகள் தான் நம்முடைய இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரும் தலைவராக இருக்கலாம், சமுதாயத்திலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதனாக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், உதாரணமாக ஒரு கடுமையான நோய் வந்துவிட்டால், கடைசியில் இந்தியாவில் காட்டுறது முடியலைனால் யூஎஸ்ஏக்கு போகிறது, அதற்கு முடியலைனால் யூகேக்கு போகிறது, எல்லாம் போன பிறகு கடைசியாக எங்கே போய் நிற்கும் மனசு? அல்லாஹ்விடம் தான் போய் நிற்கும். அவர் பெரிய ஒரு நாட்டின் அதிபராக இருக்கலாம். டாக்டர்கள் கைவிரிக்கும் போது உடனடியாக அவருடைய மனது அல்லாஹின் பக்கம்தான் போகும். இப்போ அல்லாஹ்விடம் நம்முடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் நம்மை நாம் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய துஆவில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னவென்று கேட்டால், நாம் பிரார்த்திக்கும் போது நமக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். அதாவது சும்மா பிரார்த்தித்து பிரயோசனம் இல்லை. சிலர் கேர்லெஸ்ஸாக பிரார்த்திப்பார்கள். அவர்கள் பிரார்த்திப்பார்கள், அவர்களுடைய மனம் வேறொரு பக்கம் இருக்கும். இப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு விதமான மன அழுத்தத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு மன அழுத்தம் இருக்கும். நல்ல குடும்பமாக இருக்கும், பொருளாதாரத்தினால் மன அழுத்தமாக இருக்கும். நல்ல கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைகளால் ஒரு மன அழுத்தம் இருக்கும், அல்லது ஏனைய உறவினர்களால் ஒரு மன அழுத்தம் வரும், அல்லது கணவனுக்கு மனைவியால், மனைவிக்கு கணவனால் மன அழுத்தம் வரும், தொழில் செய்யக்கூடிய இடத்துல மன அழுத்தம் வருகிறது. இப்படி நீங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு ரீதியில் நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறோம். இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிற நமக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது, மன அமைதி தேவைப்படுகிறது. இன்றைக்கு நிறைய பேர், அன்புள்ள சகோதரிகளே, யாருக்கும் தெரியாமல் கவுன்சிலர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், சைக்கோ தெரபிஸ்டுகளை சைக்காட்ரிஸ்டுகளை போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கிளினிக் போய் கொண்டிருக்கிறார்கள், தூக்க மாத்திரைகளையும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். தௌஹீதை புரியாதவர்கள், தாயத்துக்கள், இந்த மாந்திரிகங்கள் இவற்றிலே நம்பிக்கை வைத்து ஷிர்கின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இஸ்லாம் தந்திருக்கிற மிக பிரதானமான ஒன்றுதான் பிரார்த்தனை. இன்றைக்கு நீங்கள் ஒரு சைக்கோ தெரபிஸ்டிடம் போனால் உங்களுக்கு ஸ்டெதஸ்கோப் வைத்து பார்ப்பாரா, அல்லது உங்களுடைய நாடி துடிப்பை பார்க்கிறாரா? கிடையாது. சைக்கோ தெரபிஸ்டிடம் நீங்கள் போகும்போது அவர் உங்களோடு உட்கார்ந்து பேசுவார். ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம், மூன்று மணி நேரம் என்று பேசுவார். சைக்கோ தெரபிஸ்டுகள் செய்வது என்னவென்றால், உங்களுடைய ஆழ் மனங்களில் பதிந்து கிடக்கிற அந்த கவலைகளை, கவலைக்கான காரணங்களை வெளியே கொண்டு வந்து சொல்ல வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளான நோயாளி அழுதுவிட்டால் சைக்கோ தெரபிஸ்ட் மகிழ்ச்சி அடைவார். செய்திகளை சொல்லும்போது அந்த பேஷண்ட் அல்லது அந்த கிளையண்ட் அழுதுவிட்டால் ஒரு சைக்கோ தெரபிஸ்டுக்கு, ஒரு கவுன்சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அழுவது ஒரு ராஹத். அதனால தான் ஏதாவது முசீபத்துகள் ஏற்படும் போது அழுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை, ஒப்பாரி வைப்பதை தான் இஸ்லாம் தடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய அழுதிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தான போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர், இவங்க மகன் அழுது மௌத்தானதற்கு அழுகிறாரே என்று போய் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, நீங்களும் அழுகிறீர்களா என்று. அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்சன், உள்ளம் வேதனைப்படுகிறது, வல் ஐனு தஜ்மா,
கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன. வல நகூலு இல்லாமா யுருதி ரப்பனா, நான் எங்களுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத எதையும் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ அழுகை என்பது ஒரு ஆறுதல். பண்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய ஆள் மனங்களில் இருக்கிற சுமைகளை கிடக்கைகளை வெளியே கொட்ட வேண்டும். கொட்டினால் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். யாரிடம் கொட்டுவது? இன்றைக்கு சைக்கோ தெரபிஸ்டையும் போய் நீங்கள் சொல்ல முடியாது. தெரிஞ்சவராக இருந்தால் வெளியே வந்துடும். கவுன்சிலரிடமும் போய் நீங்கள் சொல்ல முடியாது உங்களோட பிரச்சனை. நம்பிக்கை இல்லாத உலகம். சில நேரம் நீங்கள் இன்றைக்கு பார்க்குறீங்க, அதை வைத்தே மிரட்டக்கூடிய நிறைய காட்சிகளையும் பார்க்கிறோம். இப்போ நமக்கு கவுன்சிலரிடம் போய் கொட்ட முடியவில்லை, பிரச்சனையே நம்முடைய கணவனோடு. அப்போ கணவனிடமும் கொட்ட முடியாது, பெற்றோரிடம் கொட்ட முடியாது. ஏனென்றால் பெற்றோர் இந்த திருமணத்திற்கு ஆரம்பத்தில் விருப்பப்படவில்லை. நாம் தான் ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இப்போ கணவனிடம் சொல்ல முடியவில்லை, பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை, நண்பர்களிடம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போ என்ன செய்யறோம்னா, மனதில் போட்டு போட்டு அழுத்த அழுத்த நாளுக்கு நாள் நம்முடைய மனப்பாரம் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எப்போதுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சுமைகளை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும். உள்ளத்தில் ஏற்படுகிற சுமைகளை இறக்க பயந்து பயந்து ஒன்றன்பு பின் ஒன்றாக நீங்கள் அடுக்கிக் கொண்டே போவீர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தால் அந்த சுமையை சுமக்க முடியாமல் போய் கடைசியிலே மன நோயாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் பைத்தியம்தான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கே புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் இல்லாமல் போகும், அதற்கு பிறகு பசி வராமல் போகும், அதற்கு பிறகு டிஃபரெண்டான நோய்கள் வரும். அப்படி இருக்கும்போது அடுத்த மனிதர்களை பிடிக்காமல் போகும், விரக்தி வரும். தீன் இல்லை என்றால், உள்ளத்தில் ஈமான் இல்லை என்றால் தற்கொலை செய்வோமா என்கின்ற நிலைக்கு போவோம். எல்லாம் நடக்கும். இப்போ மனதில் ஏற்படுவதை வெளியே சொல்ல வேண்டும். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள், ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் தன்னுடைய உள்ளக்கிடக்கை கொட்டி தீர்க்க ஒரு மனைவியும் கிடைத்துவிட்டால் அந்த மனிதன் பெரிய பாக்கியசாலி என்று சொல்வார்கள். உள்ளத்தில் இருக்கிறவற்றை வெளியே சொல்ல வேண்டும். இன்னைக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில கிடையாது. ஒரு வகையான மெட்டீரியல்டிக் வாழ்க்கை, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட உலகம். எனவே நாம் குழம்பி போயிருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த இடத்தில் தான் முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உன்னுடைய உள்ளக்கிடக்கை என்னிடம் வந்து கொட்டித்தீர், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சுமைகளை, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் என்னிடம் வந்து கொட்டு. நான் சமீ, நீ சொல்கின்ற அனைத்தையும் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். கொட்டும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, எப்படி கொட்ட வேண்டும் என்றால் உள்ளத்திலிருந்து கொட்ட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யக்பலுல்லாஹு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். பொடுபோக்காகவும் கேர்லெஸ்ஸாகவும் இருந்து கொண்டு அசம்பந்தமாக உட்கார்ந்து கொண்டு உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தாத நிலையில் பிரார்த்திக்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை என்ன? துவா கேட்டுக்கொண்டிருப்போம், போற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம், வெளியில நடக்கிற எல்லாவற்றையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருப்போம், துவா கேட்டுட்டு இருப்போம். சில பேர் தாய்மார் இருக்கிறாங்க, துவா கேட்டு கேட்டு கிச்சன்ல சமைக்கிற முறையை கூட சொல்லி கொடுப்பாங்க. மகள் கிச்சனில் நிற்பாங்க, இவங்க துவா தொழுதுட்டு துவா கட்டிக்கும் போது மகள் அம்மா இது எங்கே அதை எங்கன்னு கேட்டால் அது அங்கே இருக்கு இது எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லியே துவா கட்டிருக்கிறத பார்க்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி துவா கேட்டிருந்தா நான் ஹைரண்டு? அப்படி இல்லை. துவா கேட்கும்போது உள்ளத்திலிருந்து கேட்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு ஒழுங்காகும். இரண்டாவதாக நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். உதுஉல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ நம்ம நண்பர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், சொல்யூஷன் கிடைக்கும் கிடைக்காமல் போகும். கவுன்சிலர்கிட்ட போகிறோம், சொல்யூஷன் கிடைக்கும் கிடைக்காமல் போகும். சைக்கோ தெரபிஸ்டிட்ட போகிறோம், கிடைக்கும் கிடைக்காமல் போகும். அல்லாஹ்விடம் போகிறோம், கிடைக்கும் கிடைக்காமல் போகுமா? 100% கிடைக்கும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சர்வ உலகங்களுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அவன் அலா குல்லி ஷைன் கதீர், எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் குன் என்றால் ஆகிவிடும். குன் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துவிடும்.